வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து வேகன்சி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வனத்துறை வேலையை பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு நிறுவனத்தில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்தவரையாக லேப் அட்டண்டன்ட் டிரைவர்னு சொல்லக்கூடிய இரண்டு விதமான காலி பணியினங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 10/6/2023 அப்ளை பண்ணணும். 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க கூடிய சீக்கிரம் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷனை டேரெக்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மற்றும் சில இடங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேப் அட்டண்டன்ட் சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு 6 வேக்கன்சி இருக்குது, டிரைவருக்கு 4 வேக்கன்சி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவரை பொறுத்தவரையாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. லேப் அட்டண்டரை பொறுத்தவரையாக வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சேலரியை பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா மினிமம் கண்டிப்பாக வந்து 21,000 கிட்ட உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். இதற்கு வந்து டிரைவிங் டெஸ்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. ஏன்னா அப்ளிகேஷன் கம்மியான அப்ளிகேஷன் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து இன்டர்வியூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அப்படிங்கிறது போட்டுருவாங்க. ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு வேலை கிடைக்கணும், எக்ஸாமே இல்லாமல் வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எப்படி வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்த்த லிங்க்கை கிளிக் பண்ணியே நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஆஃபீஸ் வெப்சைட்டில் போனவுடனே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எசென்சியல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் செய்யப்பட்ட ஃபோட்டோ சைஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 10-100 GB இருக்கிற மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து 2-50 GB இருக்கணும், அதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதற்கப்புறம் வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அட்லீஸ்ட் 1 இயராவது வேலிடிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணுவாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் முடிகிற வரை எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் வந்து பண்ணிடாதீங்க. இதில் வந்து CAFOSM சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வேகன்சி இருக்குது. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓடிபிலாம் வரும், அப்ளை பண்ணும்பொழுது நம்ம சொன்ன மாதிரி ஓடிபிலாம் வரும், அதை பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சப்மிஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதையும் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. மினிமம் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் ஆன டேட்டுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதே வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு சப்மிட் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. அதனால் வந்து சப்மிட் கொடுத்த மாதிரியே ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது கட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் தற்பொழுது வந்து வெளியாகிருக்கு. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், பேமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா அதை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, ரிக்ரூட்மெண்ட் சம்மந்தமான இஷ்யூ வந்துச்சுன்னா அது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ப்ரௌசர் செட்டிங் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அல்லது வந்து மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதிலே நீங்கள் ஃபோட்டோ எந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணணும் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரௌசிங் சென்டர் போனாலே இவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்களே எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சிக்னேச்சருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க.
பிளாக் பென் ப்ளூ பென்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர்ல தான் நீங்கள் வந்து போடணும். எவ்வளவு டிபிஐல ஸ்கேன் பண்ணணும், எந்த ஃபார்மேட்ல பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. தம்ப் இம்ப்ரெஷன் பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும், ரிசல்ட் எந்த டேட்டில் வெளியாகும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து 15 June 2023 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. இவ்வளோ தான் வீடியோ. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போக மாட்டேன். பாய்.